எய்ட்ஸ் என்பது நம்முடைய துறையின் செயலாளர் அவர்கள் எடுத்துச் சொன்னதை போல இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் முதன் முதலில் 1986 ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. கண்டுபிடிக்கப்பட்டது மட்டுமல்ல, தமிழகத்தில்தான் முதன்முறையாக எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கம் ஒன்றும் 1994 ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில்தான் முதன்முறையாக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது எய்ட்ஸ் நோய்க்கான விழிப்புணர்வு கடைக்கோடி மனிதனுக்கும் சென்றடைகிற வகையில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மட்டுமல்லாது ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் எய்ட்ஸ் நோயை கண்டறிகிற பரிசோதனை மையங்களை ஏற்படுத்தி படிப்படியாக இன்றைக்கு எய்ட்ஸ் நோய் பாதிப்பு என்பது குறைக்கப்பட்டு இந்தியாவிலேயே இந்த நோய் தன்மை குறைந்த மாநிலமாக தமிழ்நாடு மிக சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது, பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. இந்தியாவில் கர்ப்பிணி பெண்களிடையே எய்ட்ஸ் நோய் தாக்கம் 2019 ஆண்டு வெளிவந்த ஆய்வின்படி 0.24% இருந்தது. இது 2019 ஆண்டு. இந்த நிலையில் இன்றைக்கு தமிழகத்தில் இன்றைய கணக்கெடுப்பின்படி 0.24%லிருந்து 0.18% குறைந்திருப்பது மனதுக்கு நிறைவு தருகிற ஒரு நல்ல விஷயமாகும். தமிழகத்தை பொறுத்தவரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு பொது மருத்துவமனைகள், மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஆகிய 2953 தொற்று கண்டறியும் நம்பிக்கை மையங்கள், இன்டகிரேட்டட் கவுன்சிலிங் அண்ட் டெஸ்டிங் சென்டர்ஸ் செயல்பட்டு வருகிறது. தமிழகத்தில் 2953 இடங்களில் செயல்பட்டு வருகிற இந்த டெஸ்டிங் சென்டர்கள் மூலம், ஆய்வகங்களின் மூலம் தமிழகத்தில் எய்ட்ஸ் நோயாளிகளுக்கான பாதுகாப்பு பராமரிப்பு போன்ற பல்வேறு பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் என்று ஒரு 36 கல்லூரி மருத்துவமனைகள் இருக்கிறது, மற்றும் மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் என்று 55 இடங்களில் ஆன்டி ரெட்ரோவியல் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லப்படுகிற ஏஆர்டி கூட்டு மருத்துவ சிகிச்சை அளிக்கும் மையங்கள் ஏற்கனவே செயல்பட்டு வருகிறது. இதுவரை அரசு மையங்களில் மட்டுமே செயல்பட்டு வந்த இந்த ஏஆர்டி என்பது இதனுடைய தேவையும் தாக்கமும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான பாதுகாப்பும் கூடுதலாக இருக்க வேண்டிய அவசியம் கருதி மாண்புமிகு தமிழக முதல்வருடைய வழிகாட்டுதலின்படி தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் இந்த சிகிச்சைக்கான ஏற்பாட்டை, இந்த பாதுகாப்புக்கான ஏற்பாட்டை, ஏற்கனவே இந்நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை பராமரிப்பதற்கான ஏற்பாட்டை, புதிதாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை, புதிய நோயாளிகள் இருந்தால் அவர்களை கண்டறிய வேண்டிய அந்த தன்மையை, அதோடு மட்டுமல்லாமல் ஏற்கனவே அரசு மருத்துவமனைகளின் கவனத்திற்கு வராமலும் தனியார் மருத்துவமனை சேவைகளை மட்டுமே பயன்படுத்திக் கொண்டிருந்தவர்களையும் அரசு மருத்துவ நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான முயற்சியாகவும் இந்த ஏஆர்டி மையங்கள் அமைய வேண்டும் என்கின்ற வகையில் புதிதாக 8 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி செய்யப்பட்ட 9 அந்த 8 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் கற்பக விநாயகா மருத்துவக் கல்லூரி மதுராந்தகம், ஸ்ரீ மூகாம்பிகை மருத்துவக் கல்லூரி கன்னியாகுமரி, ஸ்ரீ பாலாஜி மருத்துவக் கல்லூரி சென்னை, எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை காட்டாங்குளத்தூர், எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திருச்சி, செட்டிநாடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கேளம்பாக்கம், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பெரம்பலூர், வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மதுரை,
ஆகிய எட்டு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளுக்கு இந்த ஏஆர்டி மையங்கள் அமைக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இதில் முதன்முறையாக இந்த மையத்தை இந்த கல்லூரியில் திறந்து வைக்கிற வாய்ப்பு என்பது எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எனவே இந்த எய்ட்ஸ் வரலாற்றில் நம்முடைய முதன்மை செயலாளர் சொன்னதை போல தமிழகத்தில் தான் முதன்முறையாக தொடங்கப்பட்டது. எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கமும் தமிழகத்தில் தான் முதன்முறையாக தொடங்கப்பட்டது. எய்ட்ஸ் நோயாளிகளை பராமரிப்பதும் பாதுகாப்பதுமான அந்த நடவடிக்கைகளில் தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது. அதேபோல் நாளை எதிர்காலத்தில் என்னோட செய்தி சொல்லப்படும் போது தனியார் பங்களிப்புடன் இந்த ஏஆர்டி மையம் ஒரு மருத்துவக் கல்லூரியில் தொடங்கப்பட்டது. அது எந்த கல்லூரியில் தொடங்கப்பட்டது என்கின்ற போது கற்பக விநாயகா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதன்முறையாக தொடங்கப்பட்டது என்பது என்றைக்கும் நிலைத்திருக்கும் வரலாறாக இருக்கும். எனவே அந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை இந்த கல்லூரி மருத்துவமனையின் வளாகத்தில் இப்போது நாங்கள் தொடங்கி வைப்பதில் பெருமை அடைகிறோம். தமிழகத்தை பொறுத்தவரை இது மட்டுமல்லாது எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு 34 இளைப்பாறுதல் மையங்கள் ஷெல்டர்ஸ் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்காக ஆண்டுதோறும் 2,41,00,000 ரூபாய் செலவிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு என்கின்ற வகையில் 2009 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அவருடைய குழந்தைகளுக்கு பாதுகாக்கிற வகையில் குழந்தைகளை பாதுகாக்கிற வகையில் ஒரு 3,500 குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து உணவு மற்றும் அவருடைய கல்விக்காக ₹25 கோடியை தந்து அது வைப்பு நிதியாக வைக்கப்பட்டு அதன் மூலம் கிடைக்கப்படுகிற வட்டியின் மூலம் அந்த திட்டம் இப்போதும் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய குழந்தைகள் அல்லது நேரடியாக எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இந்த குழந்தைகளுக்கான உணவு கல்வி போன்ற பல்வேறு சிறப்பு வசதிகளை பெறுவதற்கு அன்றைக்கே முத்தமிழறிஞர் கலைஞர்கள் 2009 தனத்தாழ ஒரு 13 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த சீரிய திட்டத்திற்காக ஒரு 25 கோடி ரூபாயை வைப்பு நிதியில் போட்டு இந்த திட்டத்தை தொடக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் அத்திட்டமும் இங்கே மிக சிறப்பாக தமிழகத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்தின் மூலம் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இந்த எய்ட்ஸ் நோயாளிகளுக்கான பரிசோதனை என்பது ஆண்டுதோறும் ஒரு 30 லட்சம் மக்களுக்கு செய்யப்பட்டு வருகிறது. நம்முடைய எய்ட்ஸின் மேலாண்மை இயக்குனர் திரு ஹரிஹரன் அவர்கள் நாங்கள் இந்த அமைப்பை துவக்கி வைத்துக் கொண்டிருந்த போது ஒன்றை சொன்னார். தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு 12 லட்சம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் இந்த பரிசோதனைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார். ஆண்டொன்றுக்கு 12 லட்சம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு இந்த பரிசோதனைகள் செய்யப்படுவதன் மூலம் மகப்பேறு காலத்திலேயே அது குழந்தைக்கான பாதிப்பாக இருந்தாலும் தாய்க்கான பாதிப்பாக இருந்தாலும் அந்த பாதிப்பை கண்டறிந்து பாதிப்பிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கான வசதியாக அதற்கான ஒரு நல்ல முயற்சியாக இந்த பரிசோதனைகள் தமிழ்நாடு முழுவதிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக சிறப்பாக. அந்த வகையில் இந்த மையத்திலும் அந்த பரிசோதனை செய்வதற்கான ஆய்வகம் ஒன்று, அதேபோல் இந்த பகுதியிலே இருக்கிற சற்றேறக்குறைய ஒரு 300 எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் சென்னைக்கு வந்து மருந்து மாத்திரைகளை பெற்று வர வேண்டிய அவசியம் இல்லாமல் சென்னைக்கு வந்து ஆலோசனைகளை பெற்று வர வேண்டிய அவசியம் இல்லாமல் நெடுந்தூரம் கடந்து பல தடைகளை கடந்து அவர்களுக்கு சிகிச்சை என்கின்ற அந்த நிலை மாறி அவர்களுக்கு இந்த பக்கத்திலேயே அவர்கள் அருகாமையிலே இருக்கிற ஒரு மருத்துவக் கல்லூரியில் அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பான பரிசோதனை மையம் மருந்துகள் தருகிற அந்த ஒரு பார்மசி சிஸ்டம் அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கான ஒரு ஸ்கிரீனிங் சென்டர் போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை
எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 121,000 பேர் இருக்கிறார்கள். இந்த 121,000 பேர்களுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அவர்களுக்கு இந்த கூட்டு மருத்துவ சிகிச்சை ஆன்டி ரெட்ரோவியல் ட்ரீட்மெண்ட் என்கின்ற வகையில் அந்த சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த சிகிச்சை அனைவருக்கும் போய் முறையாக சேர்வதற்கு இந்த மையம் இங்கே திறந்து வைக்கப்படுகிறது. இந்த மையத்தின் மூலம் எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு ஏற்படுகிற உபாதைகளாக இருக்கிற அவ்வப்போது ஏற்படுகிற உபாதைகள், அதாவது அவர்களுக்கான கிருமி அளவு பரிசோதனை, நோய் எதிர்ப்பு சக்தியின் பரிசோதனை போன்ற பல விஷயங்கள் இந்த ஆய்வகத்தின் மூலம் தொடர் கண்காணிப்பில் இருக்கவிருக்கிறது என்கின்ற அந்த மகிழ்ச்சியான செய்திகளை எடுத்து சொல்லி ஒரு மனிதாபிமான நடவடிக்கையாக, மனிதநேயமிக்க நடவடிக்கையாக, ஒரு 300 பேரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நடவடிக்கையாக இந்த மையத்தை, இந்த மருத்துவமனை கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் திறந்து வைப்பதற்கு ஒப்புக்கொண்டு தாங்களும் அதற்கு உறுதுணையாக இருப்பதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிற இந்த கல்லூரி கல்வி நிர்வாகத்திற்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.